അസ്സലാമുഅലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു. ദിനമും ഓർ ഉപദേശം. நீங்கள் கிரகணத்தை கண்டால் அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள், அவனை பெருமைப்படுத்துங்கள், தொழுங்கள், தர்மம் செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா. நூல் புகாரி, ஹதீஸ் எண் 1044. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்பட்டால் அந்த நேரத்தில் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் என்ற பெயரால் பல்வேறு மூடத்தனமான கருத்துகள் மக்களுக்கு மத்தியில், குறிப்பாக முஸ்லிம்களுக்கு மத்தியில் பரவி கிடப்பதை நாம் பார்க்கிறோம். கர்ப்பிணி பெண்கள் வெளியே வரக்கூடாது, அந்த நேரத்தில் எதையும் உண்ணக்கூடாது, இன்னும் இதுபோன்ற ஏராளமான கற்பனை கதைகள் சொல்லப்படுகின்றன. அவற்றிற்கு குரான் ஹதீஸிலிருந்தோ அல்லது மருத்துவம் மற்றும் அறிவியல் போன்ற துறைகள் ரீதியாகவோ எந்த ஆதாரமும் இதுவரை சமர்ப்பிக்கப்படவில்லை. நாம் சொல்லியது ஒன்றிரண்டு என்றாலும் ஏராளமான மூடத்தனமான நம்பிக்கைகளில் மக்கள் மூழ்கி கிடப்பதை நாம் கேள்விப்படுகின்றோம். அன்பிற்குரியவர்களே, எந்த இஸ்லாத்தை நாம் நம்முடைய வாழ்வியல் நெறியாக ஏற்றிருக்கிறோமோ அந்த இஸ்லாத்தை நமக்கு அல்லாஹ்விடமிருந்து பெற்று போதித்த அண்ணலம்பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுபோன்ற சூரிய சந்திர கிரகணங்கள் ஏற்படும் பொழுது நாம் நம்முடைய நடவடிக்கையை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை விளக்கும் பொழுது, நீங்கள் அந்த நேரத்தில், அதாவது கிரகணத்தை காணக்கூடிய நேரத்தில் துஆ செய்யுங்கள், அல்லாஹுவை பெருமைப்படுத்தும் விதமாக அவனை புகழக்கூடிய வார்த்தைகளை சொல்லுங்கள், தர்மம் செய்யுங்கள், இது போன்ற வழிகாட்டுதல்களை சொல்லித் தருகிறார்கள். வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு இரண்டு கோள்கள் ஒரே நேர்கோட்டில் வரும் பொழுது ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் விதமான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டுமே தவிர, அதை விடுத்து மூடத்தனமான காரியங்களை ஒருபொழுதும் செய்யக்கூடாது என்பதைத்தான் அண்ணலம் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். எனவே தொழுகை, தர்மம், திக்ர், துஆ போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவதுதான் கிரகண நேரங்களில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய நடவடிக்கைகளை தவிர, இவை அல்லாதவற்றில் கவனம் செலுத்தி நம்முடைய நேரத்தை வீணடிப்பதோ இஸ்லாமிய அடிப்படைக்கு மாறு செய்வதோ கூடாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.